பாவத்தில் உள்ள சமூகத்தின் அங்கம். ஒவ்வொரு தனி மனிதனும் அதனால் கொடுக்கின்ற மோகொடுக்கின்ற பிரச்சனை என்பது அது அல்லாஹ்வின் அதிகாரம். அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு அமர்க்களம் கண்டினவரில் ஏற்பட்டது. அந்த அமர்க்களத்தில் ஒன்று, நாங்கள் அந்த பிரதிநிதிகளை பயங்கரவாதிகள் என்று காட்டி கொடுத்து விட்டு நாங்கள் பதவியில் அனுபவிப்பதா, அனுபவித்துக் கொண்ட எங்களுடைய வளமையான அபிவிருத்தி பணிகள், நிதி ஒதுக்கீடுகள் எங்களுடைய மாவட்ட அரசு கட்சிகளா, அல்லது இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதா என்ற ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் இறுதியாக எந்தவித கட்சி வேறுபாடுகள் இன்றி நாங்கள், குறிப்பாக நான் அந்த யோசனையை முன்வைத்து, குறிப்பாக இது இந்த நிலைமை, அந்த நிலைமை நாட்டில் உள்ள பல முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம்கள் சுற்றி வளைக்கப்பட்டது, பசார்கள் சுற்றி வளைக்கப்பட்டது. அந்த தருணத்தில் எங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது ராஜினாமா என்ற முடிவின் அடிப்படையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் அமைச்சர்களும் நாங்கள் ராஜினாமா செய்திருக்கிறோம். பெண்ணால் நோம்பு, பெண்ணால் திறத்தெழுமை, மகனாக கண்ணியத்துக்குரிய மகனாக மார்களில் எங்களை திகழ்ந்த அந்த அமைச்சு பதவிகளுக்கு கட்டாயம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அந்த அவருடைய செய்தியை மதித்து நாங்கள் அவர்களை கண்டி மாநகரில் உள்ள 3 மாநகர்களை சந்தித்து எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகள், நாட்டின் முஸ்லிம் சமூகத்துக்குள்ள நிலைமை சம்பந்தமாக தெளிவுபடுத்தி நாசுக்காக நாங்கள் இப்பொழுது எடுக்க முடியாத அந்த செய்தியை கூறிப்பட்டு வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலிருந்து இது வேறொரு பரிணாமத்துக்குள் வந்திருக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள சகல சிறுபான்மை மக்களையும், இந்த நாட்டின் உரிமை அற்றவர்கள், இந்த நாட்டின் உரிமையாளர்கள், பெரும்பான்மை மக்கள் நீங்கள் உரிமை அற்றவர்கள், வாடகை குடியிருப்பாளர்கள் போன்ற ஒரு செய்தியை இன்று இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு மிக காட்டமான முறையில் தெரியப்படுத்தப்பட்டது. அந்த தீர்மானத்தின் மிக முக்கியமான விடயங்கள் தான் எங்களுடைய நாங்கள் ஹராம் ஹலால் என்ற விடயத்திற்காக உயிரை துச்சமாக மதிக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டால் ஹலால் முறையை திருமணம் முடிப்பது எங்கள் உயிரோடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த கொமன் சட்டத்திற்கு தான் திருமணம் நடக்கும் என்றால் எங்களுடைய திருமணம் எல்லாம் ஹராமாயிடும். அதற்கடுத்த திருமண குடும்பங்கள் ஏற்படுகின்ற பிணக்குகள் அதை விவாகரத்து சட்டமாக விவாகரத்துக்கு போன்ற பொழுது எங்களுக்கு கால நீதிமன்ற ஒரு அடிப்படை அந்த கட்டமைப்பு இருக்கின்றது. ஒரு காலியம் இந்த குழுவில் கிட்டத்தட்ட 60% மேற்பட்டவர்கள், அமைச்சர் சம்பிகர் அளவுக்கு உட்பட 60% மேற்பட்டவர்கள் லேசாக அவர்கள் மிக நாகரிகமாக சொல்வது இருக்க வேண்டும் நாட்டில் என்று பேசுவார்கள். ராமநாயக்கா பேசுவார், நவீன் திசாநாயக்கா பேசுவார், இப்படி பல பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்கிறார். அதே போன்றுதான் பொதுஜன பெருமுனை மஹிந்த ராஜபக்ச அணியில், அந்த அணியில் விமல் வீரவன்ச உதய கம்மன் வீர போன்றவர்களுக்கு தலைவராக இருக்கிறார். அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாசிரி ஜெயசிரி போன்றவர்கள் இந்த கலைத்துறைகளை முன்வைக்கிறார். அது ஏனென்றால் ஐக்கிய தேசிய முன்னணியும் இந்த போட்டியில் இது ஆக்சுவலி இது ஒரு மேனிஃபெஸ்டோ போர்ட். அது எம்சி சார் ஆசிப் பரிதாக இருக்கலாம், எம்சிஎம் கனிதாக இருக்கலாம், அல்லது அதன் பின்பு அந்த எம்பெட் மூமெண்டாக இருக்கலாம். அவர்களுடைய அந்த தலைமை சம்பந்தமாக அந்த அவர்களுடைய அந்த தலைமைத்துவ சம்பந்தமாக பல விமர்சனங்கள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுடைய வழிமுறை பதிவு மிக முக்கியமான ஒரு தலைவர். ஆனால் இப்பொழுது தலைமைகள் மிகவும் என்றால் அவர்கள் மிகவும் தந்திரமாய் அரசியலை புலிகளுடைய அந்த போராட்டத்துக்கு பின்பு மிக கச்சிதமாக சர்வதேச சமூகம், இந்தியா, மேற்குலகத்தில் மிக ஒரு கச்சிதமாக ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ் கடந்த அதுவே பார்த்திருப்பீர்கள். சுமந்த் என்ன சொன்னார்? ஈஸ்டர் கொண்டோடிக்கு முன்பு முஸ்லிம்களுக்கு பேரரசு சக்தி இருந்தது. நான் உங்களை கல்வி பிரச்சனையும் போய் பணி விக்ரமசிங்க சொந்தமாக ஈஸ்டருக்கு முன்பு நான் சொல்றேன் போன பட்ஜெட் अन्य कॉर्पोरेट फ्रेंड्स ने उच्च कटना बोलते हैं वी हैव टू ऑप्शन என்னது கேட்டா நான் ராஜேந்திரமாக ரணிலுக்கே சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எங்கே போயிருக்கின்ற அரசு முன் அதே சம்பந்தமாக நாம் விடாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது வேறு ஒரு சூழல். பெரும்பான்மை மக்கள் மனநிலையில் நாங்கள் முஸ்லிம் சமூகம் தமிழ் மக்களை பாதுகாக்கணும் என்ற உணர்வு வர வேண்டும். அந்த செய்தி அவருடைய தலைவர்களால் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்படாதனால் இந்த அத்தனை இந்த பாதுகாப்பு பற்றி நம் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது, பெரும் பெண்களுக்கு ஏற்படுகிறது. எனவேதான் இதற்கு அப்பால் புதிய அரசியல் சூழ்நிலை என்பது முற்றுமுழுதாக தென்னிலங்கையிலும் இலங்கையிலும் அடியோடு மாற்றப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு சூழ்நிலைத்தான் நாம் தமிழ் தலைமைகளுக்கும் அண்மை காலமாக பேசிக்கொள்கின்ற விடயம். வரதுக்கு 5 மைல் தூரத்தில் தான் இந்த வன்னிவிளாங்குளை ஸ்கூல் இருக்குது. அந்த பாதை வந்து